உதகை அருகே சாலையோரமாக இருந்த வீட்டிற்கு கார் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? வீட்டில் இருந்த யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு வெளியூர்களுக்கு தங்கி பணிபுரியக்கூடிய உள்ளூர் நபர்கள் மீண்டும் இன்று காலை முதலே நீலகிரிக்கு திரும்பி வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் உதகையிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை முதலே சற்று வாகன போக்குவரத்து என்பது அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் குன்னூரைச் சேர்ந்த லினின் என்பவர் பெங்களூரில் பணிபுரிந்து வருகிறார். அவர் இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு உதகை வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் இன்று காலை பெங்களூரிலிருந்து புறப்பட்டு அவர் உதகையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவரது வாகனம் பிங்கர் போஸ்ட் பகுதிக்கு வந்த போது திடீரென அவரது முன்பக்க டயரில் ஒரு டயர் வெடித்ததன் காரணமாக அருகில் இருந்த பைக்கின் மீது தார்மாறாக மோதியதுடன் பின்னர் அங்கிருந்த ஒரு வீட்டின் கூரை மீதும் விழுந்தது. சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்த போது அந்த காரிற்குள் லெனினும் அவரது தாயாரும் இருந்தனர். அவர்களை உடனடியாக மீட்ட நிலையில் அவர்களுக்கு எந்த காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதே போல வீட்டில் இருந்தவர்களுக்கும் எந்த காயம் ஏற்படாத நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜீவன் காவல்துறையினர் அந்த வாகனத்தை கிரெயின் மூலம் பத்திரமாக மீட்டு தற்போது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.